அரசியல் இதுதானா நடப்பது சரிதானா கேள்விதான் கேட்க போனா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடி ரெஸ்லிங் போட்ட அதிமுக நிர்வாகிகள் சட்டார்னு திரும்பி படார்னு பதில் சொன்ன முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் பதிலுக்கு கொந்தளித்த பாமக அன்புமணி ராமதாஸ் பங்கு கொடுக்கறதுல எங்க வழக்கத்திலேயே இல்லங்க அமைச்சர் ஐ பெரியசாமி விஜயோட கூட்டணியா அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுன்னு சொன்ன வாணதி அக்கா இப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நடக்காத பரம்பரை நடக்க போதுனா கூட்டம் வராமையா அதிமுக நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் பேரு கலாய்வு கூட்டம் தான் பேரு ஆனா ஒரு பாக்ஸிங் மேட்ச் பார்த்துட்டு வந்த ஃபீல் உங்களுக்கு திருப்தி கிடைச்சது அது வேற ஒண்ணு இல்லங்க ஏதாவது களத்துல இறங்கி நீங்க வந்து இது பண்ணனும் சொல்லிட்டாங்க இந்த களம்னு சொன்னதால பாக்ஸிங் போட்டாங்க ஆமா அதனால தான் களத்துல மொத்தமாவே இறங்கிட்டாங்க ஒரு அண்ணன் என்ன பண்றாரு கேமராவை இங்க திருப்பாதீங்க அங்க திருப்புங்க மேடைக்கு திருப்புங்க எதுக்கு எந்த பக்கம் திரும்புறீங்கன்னு கேமராவை திருப்பி விடுறாரு ஆனா அண்ணன் வேல செல்வராஜனை இருந்துட்டு அவர் வந்து சண்டை நிறுத்துற மாதிரி தெரியலங்க இந்த ஃபீட்பேக் கமெண்ட்ரி கொடுப்பாங்கல்ல இப்ப வந்து சச்சின் அவர்கள் பவுலிங் போட போறாங்க பேட்டிங் போட போறாங்க தோனி அவர்கள் சிக்ஸ் அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எப்ப அவர் நிறுத்துறாருங்க ஃபைட்ட சரி இவ்வளவு சண்டை நடக்குதுல்ல இதெல்லாம் எதுக்கு தெரியுமா எதுக்கு பேனர்ல பின்னாடி போட்டுருந்தாங்க எடப்பாடி அவர்கள் அடுத்த வாட்டி ஆட்சி அமையறதுக்காக களத்துல ஒர்க் பண்ண முடியும் அதனால வந்து எவ்வளவு பெரிய சண்டை சலசலப்பு சச்சரவுகள்லாம் நடந்திருக்குது அது சரி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு வெளியே மேல பேசி முடிச்சிட்டாங்க சமாதானம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் விளக்கம் எல்லாம் கொடுக்கறாரு என்ன ஆச்சு என்ன அதாவது தம்பி கருத்து வேறுபாடு இருக்கு மோதல் இருக்கு உள்கட்சி பிரச்சனை இருக்கு அங்கே புகஞ்சுகிட்டே இருக்கு நிச்சயமா பாருங்க தேர்தல் நெருங்க நெருங்க அந்த இந்த கூட்டணியில் சலசலப்பு இன்னும் அதிகரிச்சு ஆமா என்னங்க அதிமுகவுல சண்டை நடந்ததுக்கு திமுகவுல மதுரையில அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில ஏதோ செலிபிரேஷன் நடக்குது போல அது நம்ம காம்படிஷன் கட்சி அடிச்சுக்குது நம்ம இங்க பிரியாணி போட்டு செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்னவோ அப்ப விசாரிச்சு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு அங்க தொண்டர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அங்கதாங்க இந்த மதுரை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் மீட்டிங்களோட அஜெண்டா செட்டிங்கு அதெல்லாம் தாண்டி டிஷ் நோட் பண்றாங்க பாருங்க புளி சாப்பாடா பாத்தீங்களா திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமே தான் புளி சாப்பாடுல அதிமுக தான் போடுவாங்க திமுகல சிக்கன் கிரேவி அப்படி நல்லா பொன்னிற வறுவலா பிரவுன் கலர்ல இருக்கா அதுதான் அசைவ அன்னதானம் இருந்தா இப்படி நாக்கு ஊறுதா உங்களுக்கு சிக்கன் கிரேவி சரியா அப்புறம்
பாருங்க பிரியாணி கிளறாங்க பாருங்க அந்த பிரியாணியே ஒரு டைப்பான பிரியாணியா இருக்குங்க நல்ல பிரவுன் கலர்ல எங்க பிரியாணி என்ன மத்த ஊர்ல எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்குமா சென்னையில நீங்க சாப்பிட்டு நான் போர் அடிச்சிச்சுங்க மதுரையில சூப்பரா இருக்குதுங்க அந்த பிரியாணி கூட தயிர் சாதம் எப்படி கேரட் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு தயிர் சாதம் இத்தனை ஐட்டத்தை வச்சா யாராச்சும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லவா போறாங்க சொல்லுவாங்களே அது வேற ஒண்ணும் இல்ல நானும் அந்த இலையெல்லாம் பாத்தேங்க என்னென்ன ரெசிபி எல்லாம் காலை இலைய பாத்தீங்களா புதுசு இப்போ எதற்காக இந்த மீட்டிங்னு ஸ்டெச்சாக விளக்கம் ஒன்று கொடுத்தார் மேலூர் கிழக்கு சோழவந்தான் தொகுதி என்று சொன்னால் மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதியும் வெற்றி பெறுவதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்கும் அதுதான் என்னுடைய இலக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் முன்னாடி மக்களை சந்திக்கிற ஒரு ரோட் ஷோ மாதிரி இறங்கி வர்றாரு மக்கள் எல்லாம் மக்களுக்கு பிடிக்குது மக்கள் எல்லாம் அலை கடல என திரண்டு நிற்கிறார்கள் அவங்க கிட்ட எல்லாம் போய் கை கண்ணகி நகர் கண்ணகி நகர் கண்ணகி நகர்ல பீச் இருக்குதா பீச் சைடுல இருந்தவங்க தான கண்ணகி நகர்ல இருக்காங்க ஓ அலைகடல புரிஞ்சிருச்சு சரி சரி அந்த அளவுல லிங்க் பண்ணவங்க மக்கள் வந்து நின்னுட்டு இருக்காங்க முதலமைச்சர் வராரு அப்படிங்கறதுனால கையெல்லாம் கொடுத்து வரவே இருக்கிறாங்க ஆனா அங்க பாருங்களேன் எல்லாரும் அங்க குழந்தைங்க வச்சிருப்பாங்களே கை குழந்தைங்க ஐயோ அந்தாங்க எங்க குழந்தைங்களை நாளைக்கு வரலாறு பேசிக்கலாம்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த குழந்தைய தொட்டு தூக்குனாங்க கொஞ்சினாங்க அப்படின்னு ஒரு வரலாற்றுக்காகவோ என்னமோ எல்லாரும் குழந்தைங்களை டப்பு டப்புன்னு உலக தலைவர்களே அப்படிதாங்க குழந்தைய தூக்கி கொஞ்சற மாதிரி ஒரு போட்டோ ஃபாரினர்லாம் ஊருக்கு வந்துட்டா குழந்தைய தூக்கி கொஞ்சுவாங்கல்ல லீடர்ஸ் அந்த மாதிரி பேர் ஏதாவது வச்சாரா என்ன இல்ல ஆல்ரெடி பேர் வச்ச குழந்தைங்க தான் அது பேர் வச்ச குழந்தைங்க எலெக்ஷன் டைம் வரும்போது தான் பேர் வைப்பாங்க சரி ஓகே ஓகே இப்போ வந்து அந்த குழந்தைங்க எல்லாம் வாங்கி கொஞ்சிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட குடுக்குறாங்க அப்புறம் நடந்து வராரு எல்லாத்தையுமே மீட் பண்ணிட்டு இருக்காரு கூடவே அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் கூட இருக்காரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இருக்கு நடக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க ஏதோ காஃபியோ டீ ஏதோ குடுக்குறாங்க காஃபியோ டீயோ என்னன்னு தெரியலங்க ஏதோ குடுக்குறாங்க ஒரு ட்ரிங்க் குடுக்குறாங்க பாசிட்டிவிட்டி ஓகே ஒரு சில கேள்விகள்லாம் முதல்வர் கிட்ட எழுந்துச்சு என்னன்னா எதிர்கட்சியில இருந்து கேக்குறாங்களாம் திடீர்னு எதுக்கு அதானி அவர்கள் வந்து உங்களை பார்த்தாரு வீட்டுல வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படிலாம் வந்து துறையுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு யார வந்து சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்ல அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கு எல்லாம் பதில் சொல்ல அவசியமே இல்ல ஓகே ராமதாஸ் அவர்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதிலுக்கு டெல்லியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு கண்டிக்கத்தக்கது இன்று இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கள் ஐயாவுக்கு வயது 86 இன்று இந்திய அளவிலே பிரதமர் மோடியால் போற்றப்பட்டு இந்தியாவில் உள்ள அத்துணை தலைவர்களும் ஐயாவை மதிக்கின்ற இந்த சூழலில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா திமுக அதிமுக கூட நிறைய கூட்டணி வச்சிருக்காங்க எங்க அப்படி இல்ல ஆரம்பத்துல இருந்து அரசியலுக்கு வந்ததுல இருந்து அவ சொல்றாரு ஒரு முதலமைச்சர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்படி போய் சொல்லலாமா இன்னைக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்ற முதலமைச்சர் எங்களால் மட்டுமல்ல எங்கள் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எங்க தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நிறைய ரிப்ளைஸ் சொல்றதை விட திமுகக்கு கூட்டணி கட்சிக்கு நம்ம சப்போர்ட்டிவா ஏதாவது பண்ணாதானே வெயிட்டா இருக்கும் என்ன சொல்றாரு மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் எல்ஐசி பண மோசடியாகட்டும் தேசிய வங்கிகளுடைய பணங்களில் மோசடியாகட்டும் எல்லா பணங்களும் எடுத்து அதானி நடத்துகின்ற பங்கு சந்தையில் முதலீடு செய்து ஆயிரக்கணக்கான கோடிகள் நட்டம் ஏற்பட்டிருக்கு இதை பத்தி பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் கொஞ்சம் பேசுவாங்களா
இந்த மாதேவி கூச்சின்னு ஒருத்தர் தேசிய பங்கு சந்தையுடைய தலைவராக இருந்தாங்களே செபி சேர்மன், அவங்கள பத்தி ஏதாவது பேசுவாங்களா? மொரிஷஸ்ல இருந்து எங்க தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேட்டாரு, மொரிஷஸ்ல இருந்து பணம் வந்திருக்கு, அந்த பணம் எப்படி வந்திருக்கு, யார் மூலமா வந்திருக்கு, வெளிநாட்டு நபர்னு சொல்றாங்களே, அதுவும் குறிப்பா சீனா நபர்னு சொல்றாங்களே, இதை பத்தி கேள்வி எழுப்பினார், அதை பத்தி ஏதாவது பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் வாய் திறந்திருப்பாங்களா? இதை பத்தி எல்லாம் பேசணும். திமுக கட்சி கூட இவ்வளவு சப்போர்ட் பண்ணலங்க, எங்க கூட்டணியில இருக்கிறாங்கல்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு உறுதுணையா நிக்கணும் அப்படிங்கறதுக்காக திமுக கொண்டுனா களத்துல நிப்போன்னு காமிச்சுக்காங்க, அவ்வளவு வேற ஒண்ணு. இப்ப யாராவது ஏதாவது உண்மைக்கு புறம்பாக இல்ல ஏதாவது ஒரு கேள்வியை கேக்குறாங்கன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கா முதலமைச்சருடைய வேலை? முதலமைச்சருக்கு எவ்வளவு பணிகள் இருக்கிறது, அந்த பணிகளை பாக்கணும் அவரு. கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கே பாலகிருஷ்ணன் அவர்கள், சார் இப்போ எல்லாரும் கேக்குறாங்க எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்க கூட்டணிகள் இருக்குமே அப்படின்னு, உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா சார்? நீங்க வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? துணை முதலமைச்சரா? ஆமா ஆமா, நாங்க அவங்களும் முக்கியமான கட்சி தானே, திமுக கூட்டணியில வாய்ப்பு இருக்கா? எங்களை பொறுத்தவரையில கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்பதை நாங்க வேற மாதிரிதான் வச்சிருக்கிறோம். அதாவது ஆட்சிக்கு போறவங்க கிட்ட ரெண்டு மந்திரி பதவி வாங்கிறது மட்டுமே அதிகாரத்துல பங்கு நாங்க நினைக்கல. எங்களை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு முன்னால் ஒரு கொள்கை ரீதியான திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி அந்த வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிற போது அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அது ஒரு முழுமையான கூட்டணி. அப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் திமுக அதிமுக பெரிய கட்சிகளா இருக்கலாம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லையா? அப்ப தனியா நிக்க வேண்டியதுன்னு எங்க முழுசா கேளுங்க. சொல்லுங்க. எந்த தேர்தலையும் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை வெற்றி பெறுவதோ ஆட்சி அமைப்பதோ சாத்தியமே இல்லை. ஆனா கூட்டணி தேர்தல் வெற்றிக்கு கூட்டணி தான் பயன்படுத்துறாங்க, ஆனா ஆட்சி அமைக்கிற போது மட்டும் தனி ஆட்சி என்ற நிலை அவங்க மேற்கொள்றாங்க. அது அவங்க தான் அப்படிதான் மேற்கொள்றாங்க. அதுல போய் நாங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு? புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் சொல்றாங்களா என்னன்னு தெரியுதா? ஏங்க புதுசா யார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஊருக்கே தெரியும். எங்க லெட்டர் பேட் கட்சி நிறைய இருக்குங்க தமிழ்நாட்டுல. அறிக்கை அறிக்கை அறிக்கையா? இப்ப அறிக்கை எல்லாம் ஃபேமஸ் இல்ல, விருந்து தான் ஃபேமஸ். அதுவும் சைவ விருந்து. ஓ சரி சரி, மாத்திட்டாங்களா? ஆமா, அந்த பக்கம் நான்வெஜ்னா இந்த பக்கம் வெஜ் இல்ல அப்படி வச்சிருந்தோம். ஸோ என்னென்னா ஏன்னா வெஜ்லேயும் வீ இருக்குல்ல, அதனால் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்தவர்களெல்லாம் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இவங்க கருத்து கேட்கும்பொழுது, புதுசாக வந்திருக்கிற சில கட்சிகள் நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் யார் அவங்களோட கூட்டணி சேர போகிறா, அப்படி சேர்ந்தால் அவங்க என்ன வெற்றி பெற போகிறாங்க, வெற்றி பெற்ற பிறகு அவங்க ஆட்சியில் பங்கு போட போகிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்குறேன் இப்போ சொல்ல முடியும். அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள், இந்த கூட்டணியில ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு இப்படி எல்லாம் டாக் போயிட்டு இருக்கா, இங்க பாருங்க என்ன விஷயம் நான் சொல்றேன்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஓ, கூட்டணிக்கு இவரு சீட்டு பிரிச்சு கொடுக்குறாரா? ஆட்சியில் யாருக்கும் நாங்கள் பங்கு வழங்கியதே கிடையாது. கூட்டணி இருக்கும், எத்தனை கட்சி வந்தாலும் கூட்டணி இருக்கும், இடம் காப்பாங்க கொடுப்போம், அவ்வளவுதான். ஆட்சியில் பங்கு என்பது எப்பொழுதும் கொடுத்ததே இல்லை. எங்க இவ்வளவு வெளிப்படையா சொல்லிட்டா யாருங்க நாளைக்கு கூட்டணியில இருப்பா? இப்பவே எனக்கு துணை முதல்வர் கொடுங்க அப்படின்னு கூட்டணி கட்சி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வெளிப்படையா இப்ப சொல்லிட்டாதான் அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க, இல்லன்னா அப்புறம் என்ன ஏதாவது கேட்டாங்க என்ன பண்றது நினைச்சாரோ என்னமோ. முன்னாடி இங்க பாருங்க, எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது, நீங்க வர மறுபடியும் மறுபடியும் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. கூட்டணியில பங்கு கொடுத்து பழக்கம் இல்லைன்னு திமுக ஒரு பக்கம் சொல்றாங்களா, ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னா எங்க பழக்கப்படி எங்க வழக்கப்படி நாங்க வந்து ஆட்சியில பஞ்சாயத்து தான் பண்றாங்களா பழக்கப்படி வழக்கப்படி இல்ல. அதாவது பாஜகவினுடைய கட்சி வழக்கப்படி கூட்டணியில கட்சி இருந்தாங்க அப்படின்னா ஆட்சியில பங்கு அதிகாரம் கோயம்புத்தூர் எம்எல்ஏ. ஆமா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கூட்டணியில் இருப்பவர்கள் அவர்கள் சில சமயம் தேர்தலிலே அல்லது வெற்றியிலே மிகப்பெரிய பங்களிக்காவிட்டாலும் கூட அரசாங்கத்திலே அவர்களுக்கு பங்கு கொடுத்து அவர்களையும் ஒரு அரசோடு இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அப்படின்ன போது கூட அந்த அரசாங்கத்தில் கூட கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருவருக்கும் பங்களித்து அவர்களையும் சேர்த்து அரசாங்கத்தை நடத்துவது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கம். இது வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்திலிருந்து பிஜேபி பின்பற்றி கொண்டிருக்கிறது. தாவேக்கால விஜய் அவர்களும் கூட்டணி ஆட்சி அமைப்போம் பேசினாரு, அக்காவும் அதான் சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லங்க, ஒத்த கருத்தா இருக்கிறாங்க. ஒருவேளை எங்க அப்படி பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு, அந்த ஒத்த கருத்து மொத்த கருத்தா சேர்ந்ததுன்னா வின் பண்ணிடுவாங்க அப்படிதானே? அப்படிதான் அவங்க கிட்ட கேட்டாங்க, அதாவது சான்ஸ் இருக்கா, அதாவது வருங்காலத்துல வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதுக்கு, எந்த கூட்டணியோட
எந்த நேரத்துல எந்த மாதிரி கட்சிகள் தலைவர்கள் அப்படிங்கறது எல்லாமே எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைமை முடிவெடுக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, கோயம்புத்தூர்ல நாங்க தான் பத்து சீட்டும் பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கை சொல்லியிருக்காரு. ஆமாமா, நோ அதெல்லாம் வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, 26 சட்டமன்ற தேர்தலிலே இந்த 10 தொகுதிகள் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுக்க போவது போகிறது என்பதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.